हाय हेलो फ्रेंड्स अनेवरुक्कुम वणक्कम इन्नैक्कु नम्म चैनल्ल नम्म एन्ना वीडियो पार्क्क पोरोम अप्पडिन पाथींगन्ना नम्म 10th स्टैंडर्ड बुक्ल यूनिट 9 उडैय बुक बैक क्वेश्चन्स தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க இப்போ இந்த யூனிட் 9ல இந்த யூனிட் 9 இருக்கு பாத்தீங்களா இதுல நம்ம கிராமர் முடிச்சிட்டோம் செய்யுள் முடிச்சிட்டோம் இது ரெண்டு வீடியோவும் நீங்க பார்க்கலனா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல வீடியோவோட லிங்க் கொடுக்கறேன் நீங்க போய் செக் பண்ணுங்க இப்போ நம்ம 1 பை 1 பாப்போம் ஃபர்ஸ்ட் பலவுல் தெரிக இவள் தலையில் எழுதியதோ கற்காலம் தான் எப்போதும் இவ்வடிகளில் கற்காலம் அப்படிங்கற சொல் உணர்த்தற பொருள் என்னன்னு பாத்தீங்கனா ஏழ்மை சுதந்திர இந்தியாவின் மகத்தான சாதனையும் சவாலுமாக ஜெயகாந்தன் கருந்துவது அப்படினா பெட் அதாவது ஆப்ஷன் ஆ பெற்ற சுதந்திரத்தை பேணி காக்கிறது தான் பூக்கையை குவித்து பூவே புரிபொடு காக்க என்று டாஷ் டாஷ் வேண்டினார் கருணையன் எலிசபெத்துக்காக வேண்டினார் வாய்மையே மழைநீராகி இத்தொடரில் வெளிப்படும் அணி வந்து உவமை அணி கலையின் கனவனாகவும் சமுதாயத்தின் புதல்வனாகவும் இருந்து எழுதுகிறேன் அப்படினு வந்து நமக்கு இந்த கூற்றுல இருந்து புரிஞ்சிக்கிறது என்ன பாத்தீங்கன்னா சமூக பார்வையோடு கலைப்பணி புரியவே எழுதினார் அப்படிங்கற கூற்றுதான் இப்போ பேஜ் நெக்ஸ்ட் குருவினா பார்க்கலாம் குருவினால முதல் क्वेश्चन என்னன்னு பாத்தீங்கன்னா தீவக அணியின் வகைகள் யாவைன்றது ஃபர்ஸ்ட் क्वेश्चन இதோட ஆன்சர் பேஜ் நம்பர் 221ல இருக்கு सो 221 इं और मूणु वगे को पता तीवगम इडनिल तीवगम कड़ निल तीवगम इतना अद्कान नान एूंतु कारणम उड़ अब मारे केटर अब रे सेटा आकनों इं ना एल्के पांग नान एूंल ओं नान एूंतुक्त कारणम उमारी रे सेटनस नम्बर मतलब नेक्स्ट क्वेश्चन पाती मणिया मुन्नर उवमये उनर्तुं करुत्तियादु क्वेश्चन उवमे अब पाती तायार एलिजबेथ इवर एक्सप्लेन पण्णिरुक्कांग अन्बुम मरणुम उडैत्तायिन इल्वाळ्क्कै पण्बुम पयनुम अदु इंद कुरल्ल पयिन्रु वर अणि एदुन्रदु क्वेश्चन इदुक्कान आन्सर नमक्कु बुक्लये इरुक्कु पेज नंबर 222ல இருக்கு 222ல பாத்தீங்கனா இந்த இடத்துல ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு அந்த குறள் கொடுத்துட்டு அந்த குறள்ல இருக்க அணி என்னன்னு கேட்டிருக்காங்க இங்கேயே அதுக்கான ஆன்சருக்கு பாருங்க அதாவது நிரல் நிறை அணி அப்படின்றது இந்த குறள்ல பயின்று வந்திருக்க அணி இதற்கான எக்ஸ்பிளனேஷனும் இங்கே கொடுத்திருக்காங்க 5th क्वेश्चन என்னன்னு பாத்தீங்கனா இங்க ஒரு பிக்சர் கொடுத்துட்டு இந்த பிக்சர்ல இருந்து ஒரு क्वेश्चन கேட்டிருக்காங்க என்னன்னு பாப்போம் வாழ்வில் தலைக்கணம் தலைக்கணமே வாழ்வு என்று நாகூர் ரூமி யாருடைய வாழ்வை குறித்து கூறுகிறார் அப்படிங்கற மாதிரி கேட்டிருக்காங்க இப்போ இவங்களுடைய இவங்க ஏழ்மையா இருக்கனால இவங்க வந்து தலையில கணத்தை சுமக்குறாங்க இவங்க கொஞ்சம் வசதியா இருக்கனால இவங்க தலைக்கணம் பிடிச்சிருக்காங்க அப்படிங்கற மாதிரி இந்த பிக்சர்ல நமக்கு புரியுது இத நாம எப்படி எழுதணும் அப்படினா வாழ்வில் தலைக்கணம் பிடித்தவர்கள் பிடித்தவர் இடையில் ஏழ்மை காரணமாகி தலையில் கல் சுமந்து தலைக்கணமாகவே வாழ்கிறார் அப்படிங்கற மாதிரி எழுதலாம் நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन என்னன்னு பாத்தீங்கன்னா சித்தாளின் மனச்சுமைகள் செங்கற்கள் அறியாது இடஞ்சுட்டி பொருள் விளக்குக அப்படினும்போது இந்த பாடல் இடம் பெற்ற இடம் இது என்ன மாதிரி பொருளை நமக்கு உணர்த்தது அப்படிங்கற ரெண்டுத்தையும் நம்ம எழுதணும் சோ இத நாம இப்ப PDFல பார்க்கலாம் नेक्स्ट क्वेश्चन पाती जयकांदन तम कदे मांदर्गलीन सिरंद कूरुगलै कुरिपिड़ तवरुवदिल्लै अशोक मित्रन कूरुगिरार इक्कूट्रै मेय्पिक्कुम सेयल ओन्रै तर्कत्तिर्कु अप्पाल कदे मांदर वायिलाग विलक्कुग इप्पो नमक्कु जयकांदन लेसन्ल இந்த ஜெயகாந்தன் லெசன்ல இங்க ஒரு சிறு கதை கொடுத்திருப்பாங்க தர்க்கத்திற்கு அப்பால் அப்படினு சொல்லிட்டு இந்த கதை மாந்தரோட வழிபடி கூறுக அப்படினு சொல்லிருக்காங்க சோ இந்த கதை ரொம்ப பெருசு நம்ம இதுல மார்க் பண்றதை விட நான் உங்களுக்கு PDF ஆ டிஸ்ப்ளே பண்றேன் இப்போ நம்ம அதை PDF ஆ பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் क्वेश्चन என்னன்னு பாத்தீங்கன்னா எவையெல்லாம் அறியேன் என்று கருணையன் கூறுகிறார் இதுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 14ல இருக்கு பேஜ் நம்பர் 214ல பாத்தீங்கன்னா இங்க 4th பாராகிராஃப்ல இருக்கு பாருங்க நான் உயிர் பிழைக்கும் வழி அறியேன் நினைத்து கண்ட
நினைந்து கண்ட அறிவினுக்கு பொருந்தியவாறு உறுப்புகள் இயங்குதல் இல்லாத இந்த உடலின் தன்மையை அறியேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க அறியேன் அறியேன் சொல்லிட்டு நிறைய இருக்கும். அது ஃபுல்லா நம்ம அதாவது இந்த இது வரைக்கும் இருக்கும் பாருங்க, அது வரைக்கும் நம்ம முடிச்சுக்கணும். இந்த பேராகிராஃப் ஃபுல்லா நம்ம எழுதுனா அதுக்கான ஆன்சர் கரெக்டா வந்துடும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, கவிஞர் தம் கூற விரும்பும் கருத்திற்கு ஏற்றவாறு தற்குறிப்பேற்ற அணி அமைவதை எடுத்துக்காட்டுக. இதுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 221 இருக்கு. 221 பார்த்தீங்கன்னா, தற்குறிப்பேற்ற அணின்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்டிங் கொடுத்துருப்பாங்க. முதல்ல அந்த அணி அப்படின்னா என்னன்ற எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு பாடல் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த பாடலுக்கான எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். இப்போ இந்த பாடலை எதுக்காக தற்குறிப்பேற்ற அணின்னு சொல்றாங்க அப்படின்ற அணி பொருத்தம் கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஃபுல்லாக நம்ம எழுதணும் அந்த செருவினாக்கு, அப்போதான் ஆன்சர் கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நெடுவினா நம்ம பார்க்க போகிறோம். கருணையனின் தாய் மறைவுக்கு வீரமாமுனிவர் தம் பூக்கள் போன்ற உவமைகளாலும் உருவக மலர்களாலும் நிகழ்த்திய கவிதாஞ்சலியை விவரிக்க. இதுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 214 இருக்கு. இது ஒரு நெடுவினா அப்படின்றனால நம்ம எப்படி எழுதணும்னா, பாயிண்ட் கொடுத்து எழுதணும், ஒரு பேராகிராஃப் மாதிரி எழுதணும். அப்படி எழுதும் போது நமக்கு பேப்பர் கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு நம்மளோட ப்ரெசன்டேஷனும் நம்ம என்ன பாயிண்ட் சொல்ல வரும்ன்றத ஈஸியாகவும் கொண்டு சேர்க்க முடியும். இப்போ மலர் படுக்கை அப்படின்ற ஒரு ஹெட்டிங் கொடுத்துட்டு, செம்மையான அறங்களை எல்லாம் இதில் இருந்து சேர பொழிந்தான், இது வரைக்கும் ஃபஸ்ட்டு பாயிண்டாக எழுதுங்க. இளம் பயிர் வாட்டம் அப்படின்ற ஒரு ஹெட்டிங் கொடுத்துட்டு, இளம் பயிர் வளர்ந்து முதிர்ந்து நெல்மணிகளை இதில் இருந்து என் தாயை இழந்து வாடுகிறேனே அப்படின்றது வரைக்கும் செகண்ட் பாயிண்டாக எடுத்துக்கோங்க. அம்பு துளைத்த வேதனை அப்படின்ற ஒரு ஹெட்டிங் கொடுத்துட்டு, தீயையும் நஞ்சையும் அப்படின்ற இந்த இடத்துல இருந்து கீழிருந்து மூணாவது லைனில் இறங்கி வாடுகிறேன்னு இருக்க பாருங்க, இது வரைக்கும் தேர்ட் பாயிண்டாக எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி ஒரு சிறுவினால எழுதியிருப்போம் இந்த பாயிண்ட்டு தான், நம்ம அதையே கொடுத்துப்போம். அதாவது தவிப்பு அப்படின்னு சொல்லி ஹெட்டிங் கொடுத்துட்டு நம்ம அந்த சிறுவினால மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா, அறியேன் அறியேன் சொல்லிட்டு நிறைய, இதை வந்து ஃபோர்த் பாயிண்டாக எடுத்துக்கோங்க. உயிர்கள் அழுதல் அப்படின்ற ஹெட்டிங் கொடுத்துட்டு, இந்த உயிர்கள் அழுதல் அப்படின்ற ஹெட்டிங்கில் நம்ம எங்கேருந்து எழுதலான்னு பார்த்தீங்கன்னா, நாலாவது லைனில் புலம்பி கூறினான் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, அதன் அதுக்கு பதிலாக புலம்பலை கேட்டு பல்வேறு இசையலை இயக்கியது போன்று தேன் மலர்கள் பூத்த மரங்கள் தோறும் இந்த இடத்துல இருந்து அழுவன போன்று கூச்சலிட்டன. இது வரைக்கும் முடிச்சுட்டு இந்த முதல் நெடுவினாவை முடிச்சுக்கலாம். இப்போ அடுத்த நெடுவினா பார்த்தீங்கன்னா, ஜெயகாந்தன் நினைவு சிறப்பிழந்த அடுத்த நெடுவினா பார்த்தீங்கன்னா, ஜெயகாந்தன் நினைவு சிறப்பிதழை வார இதழ் ஒன்று வெளியிட இருக்கிறது, அதற்கான ஒரு சுவரொட்டியை வடிவமைத்து அளிக்கன்னு சொல்லும் போது நம்மளை வந்து ஒரு நோட்டீஸ் போர்ட் மாதிரி ரெடி பண்ண சொல்கிறாங்க. நம்ம இந்த நிறைய பார்ப்போம்ல, இப்போ எதனா ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அந்த படத்தை பற்றி ஒரு போஸ்டர் ஒட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு போஸ்டர் வந்து நம்மளை ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நான் வந்து உங்களுக்கு PDFல டிஸ்பிளே பண்ணுறேன். அடுத்த க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, அழகிரி சாமியின் ஒருவன் இருக்கிறான் சிறுகதையில் மனிதத்தை வெளிப்படுத்தும் கதை மாந்தர் குறித்து எழுதுக. இப்போ இந்த கதை மாந்தரை பற்றி எழுதணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதையும் இப்போ நான் உங்களுக்கு PDFஆக டிஸ்பிளே பண்ண. இப்போ 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் யூனிட் 9 இருக்க க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் நம்ம பார்த்துட்டோம். மொழியை ஆல்வம் மொழியோடு விளையாடுக, இதை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.